அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார், இன்னும் ஏதாவது கண்டன் கொடுத்துருப்போம் காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு. கண்டன் கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே வரல, அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறேன், பிடிக்காதுங்க போங்க. Thank you.
உங்கள்கிட்ட பேசுறேன், பிடிக்காதுங்க போங்க. என் தம்பி தானே தெரியல, என்ன பேசணும் தெரியல. ஒரு அதான் கஷ்டமாக இருக்கு, அவ்வளோதான். நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அது மாதிரி தான் இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார், நின்று என்ன ஏதோ கண்டென்ட் கொடுத்துருப்போம், காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு. கண்டென்ட் கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே வரல, அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப தப்பு. ஒன்றும் இல்லை தலைவா, பேசுகிறது தேங்க்யூ, நன்றி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் குடிக்கூடாது, அவ்வளோதான். வேற என்ன, குடிச்சு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது, குடிக்காம இருந்தால் நல்லா இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க, 100 பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அது அந்த நேரம் அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம், அப்படி எடுத்துக்க முடியாது. அவருக்கும் நடந்தது, நமக்கும் நடந்தது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கூடாது, அது அதுதான் வருத்தமாக இருக்கு. இல்லைங்க, நான் ஊரில் இல்லை, நடுவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். ஆரம்பம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் அது நான் அவ்வளோ நல்லா இருக்காது. அது வேணாம் விடுங்க, அவங்களும் யாருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்ணுவாங்க. நன்றி, தேங்க்யூ. இங்கே பேசினா அவ்வளோ மரியாதையாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. எனக்கும் இப்படி இதில் பேச முடியல, ஒரு மாதிரி இருக்குது. கோச்சிக்காதுங்க, மன்னிச்சுங்க, சாரி. ராஷ்டி தம்பி, நைட்டு 11:30 ஃபோன் வந்தது, வந்து பார்த்தேன், மூச்சு பேச்சே இல்லை. எழுப்பி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம், ஆம்புலன்ஸ் வந்து அவங்க 1 hour முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன், அப்போ ஓரளவுக்கு உட்காந்தாரு, வந்தார், டீ கடையாண்டெல்லாம் வந்தாப்புல. அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுத்துருக்கிறாரு, தூக்கத்துலேயே இருந்துட்டாப்புல. உள்ள கல்லீரல் போயிருக்கு அப்படின்ட்டு, அவங்க ட்ரீட்மெண்ட்டு பார்த்துன்னா இருந்தாங்க, ஒன்றும் முடியல, வீட்லேயே இருந்துட்டாப்புல. நான் இந்த நேரத்து பேசுனேன், ஞாயிற்றுக்கிழமை என் ஒய்ஃபுக்கு அடிபட்டு இருந்தது, கை எப்படி உடஞ்சதுன்னு கேட்டாப்புல. லாஸ்ட்டாக என்கிட்ட பேசின வார்த்தை அதுதான். விஜய் சீட்டு வந்து கொடுத்துட்டு போனார், பார்த்துட்டு போனார், நல்லாயிட்டா வாங்க உங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு தரேன் சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட்டே ஏறி போயிட்டார். அவர் அடுத்த யூடியூப் சேனல்காரங்களாம் வந்து பார்த்துட்டு ஏதாவது முந்திட்டு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க, ரத்தம் வந்தியத்தான் அவர் இருக்க மாட்டாருன்ட்டு. இப்போ முந்தா நேற்று தான் கூட்டின்னு வந்தோம், பார்த்தா நேற்று நைட்டு இறந்துட்டார், தூக்கத்துலேயே அப்படியே இறந்துட்டார் போல்.
பதினோரு மணிக்கு நாங்கள் மேக்ஸிமம் பார்க்குறோம். இதோ நேற்று தான், நேற்று சாயந்தரம் ஒரு மதியானம் மடியில எல்லாம் என் மடியில் பார்த்தாரு, என் பேர் வந்து டைரியில் எழுதி வச்சாரு கிஷோருன்ட்டு. எதெல்லாம் சொல்ல, உன் மடியில் பத்துக்கிறேன் இப்படி சேகரி காட்டினாரு, பாப்பா பத்துக்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சு ஜூஸ்லாம் கேட்டால் ஜூஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் அவர் உடம்பு தாங்காத சொல்கிறேன், நாங்களாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம், இப்படியே இருக்கட்டும் அப்படி விட்டோம். பார்த்தா நேற்று தவறிட்டார். அதான் ஃபஸ்ட்டு ஒரு மீடியாவில் சொல்லியிருக்காரு, என்னை இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டார், அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. இன்ஜினியர் ஆகணும் ஆ அந்த கல்லீரல்னால அது வந்து வயிறு உப்பிச்சுல, அது அப்போதிருந்து கூடிய விட்டார் ஹாஸ்பிட்டலில் கைமா தான் இருந்துருக்காரு. விஜய் சித்து ஒரு 2 மந்த் இருக்கும், வந்து பார்த்துட்டு போனார், வந்து செஞ்சுட்டு போயிட்டார். அது எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்து நம்ம பிஜிலி ரமேஷ் எம்ஜான பிஜிலி ரமேஷும் வந்து பார்த்துட்டு போங்க, அதான் சொல்ல முடியும். ரஜினிகாந்த் தான் எங்கள் அப்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அது தெரில. ஆனால் ரஜினிகாந்த் வந்து பார்த்தா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் இன்னும் 2-3 வருஷம் இருப்பார் தான் நினச்சேன். சரி பார்த்தா விநாயகத்தில் நாங்கள் பேசியிருந்தோம், அப்பா ரெண்டு பேர் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கலான்னு மீட் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம் சாப்பாடு போகிறதுக்கு, விஐபி கார்டுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம், சரி பண்ணுறேன்டா அப்படின்னாரு. பார்த்தா நேற்று தவறி காலையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் வந்து அண்ணன் அப்படி இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டது. ரொம்ப கலகலன்னு, இப்போ கிளாஸ்மேட் படத்துல அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், எல்லாருமே அந்த செட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து கடைசியில் வந்து அவருக்கு ஒரு குடியால் இந்த மாதிரி ஒரு நிலமனும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குடி பாருங்கள் எவ்வளோ ஒரு மனுஷனை வந்து ஒரு மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டு போகுதுன்னு. இது ஒரு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவர் கூட இன்டர்வியூஸ் எடுக்க பண்ணும்போது எல்லாமே வந்து இந்த குடியால் தான் நான் இவ்வளோ கெட்டேன், குடியால் தான் இவ்வளோ கெட்டேன்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் குடிக்கு எதிரான ஒரு படத்தை தான் பண்ணி அவரை நாங்கள் அதில் நடிக்க வச்சுருந்தோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பேசுகிறேன்னே தெரியல. எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. என்னென்னா ஷூட்டிங்கில் வந்து அவர் கூடவே நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி, சீனில் இல்லைனாலும் ஒரு குட் பர்சனாக நான் வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பேசுகிறேன்னே தெரியல. கடைசியாக பேசினது என்னென்னா, மேடம் நீங்கள் மறந்துடுவீங்கல்ல ஷூட்டிங் முடிஞ்சோடனே மறந்துடுவீங்கல்ல எங்களை அப்படின்னு. ஆனால் அவர் யார் என்றைக்குமே மறக்க முடியாது, எப்போவுமே வந்து எல்லாரும் மனசுலேயும் அவர் இருப்பார். ஃபேமிலியை பற்றியை தாண்டி இந்த குடியை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லா இன்டர்வியூலேயுமே அவர் கொடுத்தது இது ஒன்று தான், நான் குடியால் தான் கேட்டேன், நான் குடியால் தான் கேட்டேன்னு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சி இப்போ எல்லாருமே சோஷியல் ட்ரிங்கர் இருக்காங்க, பட் இவர் கொஞ்சம் அதிகமாக குடித்து இந்த மாதிரி ஒரு குடியால் எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னும் போது அது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் வெளியூரில் இருந்தேன் ஷூட்டிங்கில், அதனால் என்னால் சரியாக அவரை கம்யூனிகேட் பண்ண முடியல. வந்து பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த டைமில் இப்போது இப்படி ஒரு நியூஸ் காலையில் வந்துச்சு, இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உதவிகள் வந்து நம்ம டீம் மூலமாக பண்ணது இருக்குது, தனிப்பட்ட ரீதியாக இன்னும் எனக்கு எங்கிட்டையும் கேட்கல, பட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீமாக ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அவருக்கு. அவர் ஆசைகள் வந்து அவர் பையனை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணுன்றது அந்த ஆசை நிறைவேறணும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நான் பண்ணுவேன். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம்ப்பா.
நான் பிஜிலி அவர்களை மனைவி ஹார் மோகனா. பார்த்தீங்களா வீட்டில் எம்மா என் சரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஆ, உங்களை இப்படி நிற்க விடுவாரா வீட்டில்? அவங்கள பாரு, இவங்கள பாரு, டீ கொடு, காஃபி கொடு, 500 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிடுவார், பயன்படுவார். 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிடுவார். சின்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, பெரிய பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, காசு கேட்க மாட்டார். பேர் எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காரு பார். எம்மையம் சரிஞ்சிச்சுப்பா, எனக்கு இப்படி போன்னு சொல்லி வழிகாட்டுபவர் அவர் தான். எனக்கு ஒன்று ஒன்றும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். எனக்கு தெரியாததை சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அவரு பேசலையே கடைசி, இந்த கடைசி இந்த இறக்குற நிமிஷம், அந்த 10 நிமிஷம் பேசலையே. லிம்கா வாங்கினாரு, லிம்கா வாங்கினது வச்சுட்டு நான் என்ன பண்ண, நேற்று ஃபுல்லாகவே சமைக்கல, மனசு சரியில்லை. நேற்று ஃபுல்லாகவே சமைக்கல, இட்லியும் வெங்காயம் சட்னி அரைச்சி அதோட விட்டுட்டேன். காலையிலேருந்து அதே நைட்டு வரைக்கும் விட்டுட்டு கிருஷ்ண ஜெயந்தி சும்மா கோயிலுக்கு போயிட்டேன். அந்த லட்டு மட்டும் டவுல் வந்து கொடுத்தேன் அவருக்கு. என்னை கீழே பெட்டு வாணாமா, இன்னைக்கு நான் பெட்டில் படுக்கல, கீழே வந்து பெட்ஷீட் போட்டு தலைக்கணி போட்டு நான் படுக்கிறேன்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்தது, பேசிட்டு நான் வச்சுட்டு சார்ஜ் போடலாம், ஒரு 10:30, 11, 10:30 இருக்கும், சார்ஜ் போடலான்னு போட்டேன். தெரியாமல் கால் மறிச்சிட்டேன். அவர் கால் இவ்வளோ பெருசு இருக்கும், நம்ம தொட்டாலே கத்துவார். என்ன இவர் கத்தலை, அப்படி சைலண்ட்டாக மறக்கட்ட மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்கன்னு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் கையெழுத்துக்கிடுவார் ஒன்று. அதுக்கப்புறம் மச்சன் நான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க வைஃபைலாம் வாங்க பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு, இல்லை நாங்கள் சொல்கிற எங்களுடைய இது இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வச்சு பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இறந்துட்டாங்க. கல்லீரல் பாதிப்புன்றாங்க, எனக்கு இன்னமும் கல்லீரலால் வந்த மாதிரி தெரியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கணும், இது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், மோசமான ஸ்டேஜ் அப்படின்னாங்க. என்ன தான் கல்லீரல் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஒரு மனசில் இது கல்லீரல் பிரச்சனைன்னு இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு, நல்ல ஒரு எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கின ஒருத்தருக்கு கால் வீங்கி போய், வயிறு வீங்கி போய், வாய் கூட பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், இப்படி ஹாஸ்பிட்டலேன்னு 9 மாதமாக கெதியா, டிசம்பர் மாதம் போய் 15 நாள், ஜனவரி 15 நாள், பிப்ரவரி 15, இதே மாதிரி இது ஆகஸ்ட் வரைக்கும். கல்யாணாலே ஆகஸ்ட் மாதம் கல்யாண நாள், 24ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான். 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோமே, 15 நாள் இருந்துட்டு 24ஆம் தேதி நைட்டு தான் வந்தோம். இந்த நேற்று ஒரு நாள் இருந்தார், 25, 26ஆம் தேதி நைட்டு, 1.5 நாள், 2 நாள் கூட இல்லை வீட்டில். அடுத்த வருஷம் கல்யாண நாளுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு காலில் விழும்போது கூட அதான் சொல்லியிருந்தேன். பெரியவங்க காலில் விழும்போது கூட அதான் சொல்லுவேன், எப்பா நீ நல்லா இருப்பா, வாய மூடுப்பா, நீ இப்படி சொல்கிறவன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க அப்படின்வாங்க. நான் நம்பலை, இவர் இறந்துட்டாரு, இவர் வந்து செத்து போயிட்டாருன்னு நான் நம்பலை. எனக்கு செத்த மாதிரியே தெரியல, தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் இந்த அட்மிட் இல்லாமல் போன அட்மிட்டுக்கு வந்து ஒரு 50,000 இது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இந்த ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க, 50,000 இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனார். பையன் படிப்பு பையன் பூரா, நான் என்ன மேனகான்னு என் பேர் தான், ஆனால் பையன், இந்த கடைசி இந்த 2 நாள் பையன்தான். பையனுக்கு எதுவுமே செய்யாமல் நான் போகிறேன். அவன் நம்மளை நம்பி பிறந்தான், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. அவன் படிப்புக்கும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், எப்பா நீ உடம்ப கவனமாக பாரு, அவன் பையன் வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. இப்போ சமீபமாக இந்த ஒரு 10 நாள் வருத்தப்பட்டார், முந்தானித்து வருத்தப்பட்டார், டாய்லெட்டு கையில் பட்ட உடனே ஐயோ கையில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பேச முடியல, அவரால் திக்கிறாரு, பேச முடியல, கையில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி, அது இதே கடமைப்பா, சாரி சொல்லாதீங்க சொல்லிட்டு தழுவிட்டு டெட்டால் விட்டு படிச்சுட்டேன். நீங்கள் யாருக்கு எதுவும் கோரிக்கை வைக்க நினைக்கிறீங்க? அவர் சொன்னது என்னென்னா, கூலி படத்தில் ஒரு சீனாவது நான் சாவத்துக்குள்ளே நடிக்கணும்னாரு, இறந்துட்டார். நான் கூலி படத்தில் நடிக்கலையே, இறந்துட்டாங்க. ரஜினி சாரை பார்க்கணும் அந்த படத்தில், அவர் படத்தில் அந்த வேட்டையன் கூலி படத்தில் நடிக்கணும், லால் சலாமில் நடிக்கணும், ஜெயலலிதா நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும். ரஜினி படத்தில் நடிச்சிருந்தோன்னு
அவர் ரசிகரா அந்த ஒரு சீனாவது நடிக்கணும். ஒரு சீனாவது ரஜினி படத்தில் நடிக்கணும். ஆமா ரஜினி சார் கூட அவர் பக்கத்துல போய் நின்னா கூட போதும் எனக்கு. அப்பயும் என் உயிர் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. கட்டில் அவர் படுத்திருந்தா அவர் தலைமாட்டாண்ட தலைவர் உதவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா அந்த படம் தான் இருக்கும். அது என்னதான் ரஜினி ரசிகனும் அப்படி ஒரு ரஜினி 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 அவர் வழியில ஒரு படம் மாற மாட்டோம். அவர் வழியில தான் ரஜினிகாந்த் வழியில தான் எங்கள் குடும்பம் பயணம் தொடருமே தவிர மாறாது.